அஸ்லாம் வலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பால் வந்து வீட்டில் கெட்டு போச்சு இல்லை திரிஞ்சு போச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம மேக்ஸிமம் பன்னீர் பண்ணுவோம், இல்லை ஸ்வீட் ஏதாவது செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த திரிஞ்சு போன பால் வச்சு குல்ஃபி பண்ணலாம். வாங்க எப்படின்னு போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் வந்து திரிஞ்சு இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி இருக்கட்டும், பரவாயில்ல, அப்படியே தண்ணியோடய இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு 200 ml அளவுக்கு எடுத்துருங்க. மிச்சப்படி இந்தளவுக்கு தண்ணியாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், இது கலந்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இது நல்ல கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு சிம்லேயே தான் இருக்கணும், அப்படியே நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். கூடவே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், இதையும் கலந்துக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும், அடி பிடிச்சிரும். இது நல்லா ஒன்று குட்டி கிண்டிக்கலாம் கை விடாமல். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம், சிம்லியே தான் இருக்கணும். கிண்ட கிண்ட அது எல்லாம் ஒன்று கூடி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கெட்டி பதம் இப்படி வரும். இப்போ வந்து நம்ம ஒரு 200 கிராம்ஸ் வந்து சுகர் நான் சேர்த்துக்கிறேன். சிம்லியே வச்சு மறுபடியும் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம். சுகர் போட்டோடனே கொஞ்சம் தண்ணியாகும், பட் கொஞ்ச நேரத்துலேயே நல்ல திக்கான பேஸ்ட் ஆகிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம். சுகர் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தான், அது 250 கிராம் கூட போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சுகர் டேஸ்ட் வேணும்னா 200 கிராம்ஸ் போட்டுக்கலாம், அது நம்மளோட டேஸ்ட்டுக்கு தான். ஓகே, இப்போ இந்தளவுக்கு நல்ல திக்கான பேஸ்ட் ஆகிட்டு வருது. இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் கலந்ததும், ஏன்னா அப்போ தான் அந்த பாலோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாயிட்டு ஏலக்காய் போடும்போது தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம். நான் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஃபுல்லாக ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 80% வரைக்கும் ஆறுனா கூட போதும். ஆறுனதும் இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸில் ஒரு 2 சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ அரைச்சி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ப்ளைனாக இருக்கணும், அங்கங்கே கட்டி இல்லாமல் ப்ளைனாக நல்ல மாவு மாதிரி க்ளீனாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மோல்டில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மோல்டில் நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஐஸ்கிரீம் நம்ம குழந்தைங்க வெளியில் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகும், அதனால் இந்த ஸ்டிக் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மோல்டோட ஸ்டிக்கு நான் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன், உடன் ஸ்டிக்கு. நம்ம இது எல்லாத்துலேயும் இதே மாதிரி போட்டு ஸ்டிக் வச்சிடலாம். எல்லாத்துலேயுமே நம்ம இந்த ஐஸ்கிரீம் மிக்சர் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இந்த ஐஸ்கிரீம் மிக்சர் நம்ம வெளியில் வாங்கினோன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான், பட் வீட்டில் இருக்கிறத பொருளையே வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி செய்யும்போது அது நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இப்போ நான் இதை எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் உங்களோட ஃப்ரீசரில் எவ்வளோ நேரத்துக்கு ஃப்ரீஸ் ஆகுமோ அதை பொறுத்து வைங்க. என்னோடய ஃப்ரீசருக்கு ஒரு 2-3 ஹவர்ஸில் செட் ஆகிடும். செட் ஆனதும் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு. எனக்கு குல்ஃபி ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். செம்ம க்ரீமியாக பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிட, அவ்வளோ டேஸ்டி. சுகர் எல்லாமே நமக்கு சரியாக போச்சு. நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.